ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆத்தியசோன லக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாள் பணிந்தும் இந்த பதிவினை நான் இங்கே வந்து சிறப்பாக பதிவிடுகிறேன். ஏன்னா குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சியை தான் நம்ம அனைவரும் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடியது. அம்மா, குரு பெயர்ச்சி நடக்குமா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு வந்து பெரியவர்கள் கேட்கக்கூடியது. என் பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணுமே, அதுக்கு குரு பலன் தானே வரணும் அப்படின்லாம் காத்து கொண்டிருப்பார்கள். இந்த குரு ஒரு முழு சுபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு நம்முடைய பாவங்களை தொடர்பு கொள்ளும்பொழுது தான் ஒரு செயல் வந்து முழுமை பெறும் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்கும் இந்த குரு ஒவ்வொரு பாவத்துக்கும் அதிபதியாக வருவார். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு 12 வயதுக்குள்ளே குருபலன் வருது அப்படின்னா அவங்களை கல்யாணமாக நம்ம பண்ண முடியும். அந்த வயதை பொறுத்து அவர்களுக்கான ஒரு சுப செயல்பு, ஒரு படிப்பு, ஒரு தொழில், ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுவது, ஒரு திருமணம், நல்ல உடல் ஆரோக்கியம், ஒரு கட்டுப்படத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த காலகட்டம் எனக்குன்னு ஒரு ஃபிக்ஸடில் ஒரு முதலீடு செய்தேன் அப்படின்னு சொல்கிறதற்கும் இந்த குரு வந்து சிறப்பாக தொடர்பெறணும். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற சோபகிருது வருடத்தில், வருடம் பிறந்தவண்ணையே ஏப்ரல் மாதம் 22 சனிக்கிழமை நம்மளுக்கு வந்து அதிகாலை வந்து 5:15 அவர் வந்து பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். வாக்கியப்படி முதல் நாளே பெயர்ச்சி ஆகிடுறார். இந்த குருவானவர் நமக்கு வந்து பெயர்ச்சியாகி அவர் மீனத்தில் இருப்பார், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறவர். இப்போ வந்து அவர் நட்பு வீடான செவ்வாய் வீட்டிற்கு பயணமாகிறார். இந்த குருவால் 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெறப்போகிறாங்க என்பதை நம்ம வந்து தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. தாங்கள் பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினருக்கும் இதை வந்து பகிர்ந்தளிங்க. இதில் வந்து உங்களுக்கு சாத்வீக பரிகாரம், அதே போல் என்ன இறை வழிபாடு செய்யலாம். சாத்வீக பரிகாரம் என்பதை நீங்கள் இறைவனை வணங்காட்டி கூட பரவாயில்ல, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் செய்யும்பொழுது நமக்கு அந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாத்து கொல்லுவோம்ல, கொல்லப்படுவோம். ஏன்னா இறைவன் வந்து பார்ப்பார், அடடா இவனே கஷ்டத்தில் இருந்தாலும் இவன் போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறானே, அப்போ இவனுக்கு நம்ம உடனே இறங்கி அவனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் ஜீவசமாதி வழிபாடு, குருவாக இருப்பவர்களையே தொடர்ந்து வழிபடும் பொழுது அந்த அவர்களுக்கான ஒரு உதவிகளை செய்யும்பொழுது நம்மளுக்கு இதனுடைய குருவினுடைய பரிபூர்ண அருட்காட்சியம் கிடைக்கும். அதே போல் யானைக்கு தேவையான உணவெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். யானைக்கு என்னென்ன உணவு, அதுக்கு எவ்வளோ கொடுத்தாலுமே யானைக்கு பார்த்து, அது கோயில் இருக்கக்கூடிய யானைக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கி கொடுப்பது, அந்த கோயிலில் இருக்க யானைக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி கொடுப்பது. ஏன்னா சுவாசம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து யானைக்கு தான். அப்போ ஒரு உடல்நிலை குறைபாடெலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த யானைக்கிட்ட ஒரு 10 உட்கார்ந்துட்டு வருவது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இனிமேல் இந்த கிரக பெயர்வால் குருவானவர் இப்பொழுது மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செல்லக்கூடிய குரு இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நம்ம தனித்தனி பதிவுகளாக 12 பதிவுகளில் சிறப்பாக காணலாம், துல்லியமான பலன்களாக காணலாம். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். 12 ராசிகள்லேயே கன்னி ராசிக்கு தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வந்து கலந்து செல்லக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்னம்மா இப்போ தான் வந்து ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது, எங்களுடைய யோகர் வந்து உபஜய ஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு, ஏதோ நாங்கள் லைஃப்பில் கொஞ்சம் வந்துடலாம் அப்படின்னும்பொழுது நீங்கள் எங்களுக்கு வந்து நார்மலான பலனை தரோம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்றவங்களுக்கு இது உங்களுடைய சுயஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு கிரகங்களுடைய அமைப்பும் தசாபதிகளும் சிறப்பாக இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் நடக்கும். ஏன்னா குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் 4-7 அவர் எங்கே இருக்கிறாரு இந்த காலகட்டம், 7 ஸ்தானத்துலேருந்து 8 வந்திருக்கிறார். அது வந்து என்னென்னா அந்த 8 இடம் என்பது வலி வேதனையை சொன்னாலும் அதுதான் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். இப்போ நம்ம கரியரை தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கரியரை பார்த்துருவோம். கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில் உண்டு, தொழிலிருந்து வெளில வந்தாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு தொழிலை கொடுக்கறதுக்கு பாகியதப்பட்டவர் யோகாதிபதியான சனி பகவான். அம்மா வேலையை விட்டுட்டு வந்துட்டம்மா, இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டேன், நான் வந்து வேலைக்கே இப்போ வேண்டாம் இருந்துடலான்னு பார்க்குறேன், இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தேடி அந்த வேலை பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். தொழில் நிச்சயம் உண்டு, படித்த பட்டதாரி இளைஞர்களாக இருந்தாலும், இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போனோம், இல்லை வேலையிலேருந்து வெளியேற்றப்பட்டேன், இல்லை நானே விட்டு வந்தேன் அப்படின்றவங்களுக்கு தொழில் நிச்சயம் உண்டு. தொழிலுக்காக ஒரு இடம்பெயர்வு, ஊர் மாற்றம், இடம் மாற்றம், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ஏற்படும். கடந்து வந்துடுங்க, இல்லை வெளியில் கிளம்பிடுங்க, இதெல்லாம் வந்து தாராளமாக செய்யலாம். வெளிநாட்டு வேலைக்கான பாஸ்போர்ட், விசா, இதுக்கு இருக்க சிக்கல்கள்லாம் நீங்கி
உங்களுக்கு தாராளமாக கிடைக்கப்படும்மா. ஒரே பிரேக்காக இருக்குதுமா, எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை, எந்த ஒரு காரியமுமே ஒரு தொய்வு நிலையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இன்னும் அக்டோபர் மாதத்துக்கு மேலே நடைபெற்றோம். ஆரம்பத்தில் சனியின் பார்வையில் குரு உட்கார்ந்துடுறாரு, கூட ராகுவும் இருக்கிறார். எட்டு என்ற அந்த பெரிய வம்பு வழக்கு பிரச்சனை என்ற ஸ்தானத்தில் நமக்கு தொழிலில் எந்த தொழில் கிடைச்சாலும் ஒரு மனநிறைவாக பண்ணணும். இதே தசாபுதி சிறப்புன்னா மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்களை எல்லாம் அனுசரித்து செல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இரவு நேர பயணங்கள், வண்டி வாகனங்கள், உடல் ஆரோக்கியங்கள், சொந்த பந்தங்கள், மூன்றாவது நபர் தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு நம்ம போய் மூன்றாவது நபருக்கு பஞ்சாயம் சொல்கிறது, இல்லை நம்மளே வந்து என்ன சொல்கிறது மற்றவங்க பேச்சை கேட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. நம்மளுடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்களை, நம்மளுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கணும். வெளியில் எங்கேயும் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. யாரை நம்பியும் எந்த விஷயங்களையும் டக்குன்னு சொல்லக்கூடாது. செலவுகளை திட்டமிட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த காரணம் என்னம்மா பண்ணணும், பொருளாதார சேஃப்டி முக்கியம். உங்களுடைய பொருளாதார தேவைகளை திட்டமிட்டு செலவு பண்ணணும். 10 ரூபா செலவு பண்ணாலும் அதை கணக்கு பண்ணி செலவு பண்ணணும். பொருளாதாரம் எப்படி தான் விரயமாகுதுன்னு தெரியாது. எதிர்பாராத செலவுகள், நம்ம ஒரு 10 ரூபா செலவு பண்ணணும்னு நினச்சிருப்போம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா செலவாகிடும். இந்த காலகட்டம் நம்ம ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு, அதே போல் நம்மளுக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு அதிர்ஷ்டத்தை நம்பி செய்கிற தொழிலில் சீட்டாட்டம், ரேஸ், கேம்பிளிங் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்துகிட்டு போய் விட்டதை பிடிக்கிறேன்ட்டு நம்ம பெருசாக போட்டு ஏமாந்து விடக்கூடாது. அதே போல் இந்த காலகட்டம் கணவன் வழி மனைவி வழி சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள், எனக்கு தெரியாமல் உயிரில் ஒரு பங்கு இருந்தது, இல்லை பிஎஃப் கிராஜுவேட்டி, அதே போல் உங்களுடைய டிவிடெண்டுகள் வந்து முதிர்ச்சி அடைந்து வருவது, எப்பயோ கொடுத்த பணம் எனக்கு தெரியாத நேரத்தில் இப்போ வந்து கிடச்சி கோயந்தான் நினச்சேன், இப்போ என் கைக்கு கிடச்சிது அப்படின்னு எதிர்பாராத பண வரவுகளும் உண்டு. இந்த பணத்தை நம்ம தக்க வைக்க போகிறோமா, திருப்பி எடுத்துகிட்டு போய் விட்டுற போகிறோமான்றதெல்லாம் நம்ம முழுது நம்முடைய சுய ஜாதகம் இங்கே உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். பண்ணை வாங்குகிறேன், தோப்பு வாங்குகிறேன், துறவு வாங்குகிறேன், விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சள் நிற பொருட்கள் நல்லா சிறப்பாக விளையும். இந்த காலகட்டம் தங்கத்தில் நிலத்தில் முதலீடு பண்ணி சேஃப்டி செய்து வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. குருலாம் கடகத்துக்கு வரும்பொழுது தங்கத்தின் விலை பல மடங்காக உயர்ந்துடும், அதனால் இப்பயும் அதில் வந்து வாங்கி வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் நமக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பல தலை தாமதங்களை தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். நமக்கு எது தேவையோ எதிர்பார்த்து ஓகே சொல்லிட்டா ஓகே சொல்லிவிடுங்க. நீங்கள் இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அதே போல் காதல் சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடுங்க. ஒரிஜினல் பார்ட்டி கணவன் மனைவி தான், ஒரிஜினல் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான். உங்களுடைய இன்லாஸு, அதே போல் உங்களுடைய அம்மா வீட்டில் தாய் தந்தையர் இவங்கள்லாம் தேர்ட் பார்ட்டி தான். இவங்க பேச்செல்லாம் கேட்டு மற்றவர்கள் பேச்சை கேட்டு கணவன் மனைவியையோ இல்லை மனைவி கணவனையோ நம்ம வந்து கேள்வி கேட்பது, ஆர்கியூமெண்ட் பண்ணுவதெல்லாம் இந்த காலகட்டம் வைத்து கொள்ளக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அயன சயன போகம் கெடும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீண்ட தூர பயணங்களில் ரொம்ப கவனம் இருக்கணும். மலையேற்றம், ட்ரெக்கிங்கு இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அவாராக போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் நம்மளுக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்துலேருந்து, நம்ம அக்கம் பக்கத்துலேருந்து, தொழில் செய்கிற இடங்கள்லேருந்து விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு. அதே போல் பெண்மணிகள் உங்கள் உடல்நிலையிலையும் மன ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் தேவை அப்படின்னு ஆச்சு. வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் எதை செய்தாலுமே எது நடந்தாலுமே போதும் என்ற மனது பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிக்கணும். இப்போ உணவு பழக்க வழக்கங்கள்லாம் முறையான இதை கடைப்பிடிக்கணும். அதே போல் கேஸ்ட்ரிக்கு, பிபி, ஒரு சிலருக்கு என்ன சொல்ல தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள், ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அஜீரண சம்மந்தப்பட்ட குறைபாடுகள், அதாவது காலைல 8 to 9, மதியானம் 1 to 1:30, ஈவினிங் 7 to 8 சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் இருக்கணும். இந்த காலகட்டம் தொழிலில் பிரச்சனைமா, எனக்கு வந்து உடல்நல ஒரு பிரச்சனை அப்படின்றவங்க நீங்களே வந்து நிறைய இல்லாதவருக்கு வறியவருக்கு நிறைய உதவி பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். தொழிலில் ரொம்ப வறுமையாக இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்திலே 6 சனி இருக்கிறாரு, இப்போ காலகட்டம் 6 வருதுன்னா கோயிலில் நம்ம இருக்கிறாங்களே அந்த பிச்சை எடுப்பவர்கள் லைனில் இருப்பாங்க, அவங்களோட நீங்களும் ஒருவராக சிறிது நேரம் உட்கார்ந்து நீங்களும் அந்த உட்கார்ந்துட்டு அவர்களோடையே ஒரு சாப்பிட்றதையும் செய்யும்போது இது வந்து ஒரு பரிகாரமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வாங்கக்கூடிய உணவுகளை அந்த படியில் உட்காந்து சாப்பிடும்போது நம்மளும் அந்த பிச்சையே 6 பிச்சை, சனி பிச்சை, பிச்சையை பெருசாக நம்ம தவறாக எடுக்கக்கூடாது. அதே போல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, இதை தாண்டி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, வாழ்வின் விளிம்பிக்கே போயிட்டேன், இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது அப்படின்றவங்க கூட
இறைவனுக்கு வேண்டி இந்த மடிப்பிச்சை ஏந்துதல்னு ஒன்று இருக்குது. இந்த ஆறாம் இடமே பிச்சை தான். அந்த மாதிரி இந்த காலகட்டம் ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அந்த காரியம் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இடம் வாங்கிறது விற்கிறது, ஒரு சிலர் வீட்டுக்கான ஒரு ரெனோவேட் பண்ணி இல்லை ஒரு தொழில் வச்சுருக்கிற ஒரு வீடு இருக்கிறன்றவங்க திடீர்னு வந்து அந்த இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் எதிர்பார்க்காத நேரத்தில். ஒரு சிலருக்கு வந்து அதையே வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அதே போல் வண்டி வாகனங்கள் பழுதடையிறது, எந்த வண்டி வாகனத்தையும் இப்போது ஒரு சின்ன பழுது இருந்தாலும் அதை சரிப்படுத்தி வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் சொந்த தொழில் செய்கிறவங்க அதில் முதலீடு போடுறதுலாம் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். கூட்டு தொழிலில் செய்பவர்களிடம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து கொஞ்சம் கவனமாக சென்று விடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் எந்த வேலையை செய்தாலுமே அந்த வேலையில் ஒரு மனநிறைவு திருப்தியாக இருக்கணும். எந்த விஷயம் நடந்தாலுமே இது நம்ம நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போகணும். இந்த காலகட்டம் நம்மளுக்கு 6 மாதம் வரைக்கும் குருவோட ராகு சேர்ந்தே இருப்பார். 8ஆம் இடத்துல அக்டோபர் மாதத்துக்கு மேலே அவர் கடந்து விட்ட பிறகு நம்மளுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அந்நிய மொழி மதம் இனம் பேசுபவர்களால் நம்மளுக்கு ஒரு ஆதாயம், இந்த 6 மாதம் வந்து அப்படியே கடும் தவம் புரிகிற மாதிரி அமைதியாக பொறுமையை காத்து சென்று வந்து விட வேண்டும். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு வந்து எங்கே ஒரு வழக்கு வாஜ்யம் இதெல்லாம் நடக்குதுன்னா நம்ம வந்து அந்த சூழலை அறிந்து நெளிவு சுழிவாக கடந்து வந்தோம்னா அரசியல் துறையில் இருப்பவர்கள் அனைவருடையுமே ஒரு நேர் வழியில் செஞ்சிடணும், ஒரு நெளிவு சுழிவாக கடந்து வந்து விட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுது. இந்த காலகட்டம் இந்த குருவானவர் உங்களுக்கு தொழில் விஷயங்கள்லேயோ பொருளாதார விஷயங்கள்லேயோ உங்களுக்கு எந்த ஒரு தடை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுத்துருவார். குடும்ப உறவுகள், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அதே போல் சமூகத்தில் இருக்கிறவர்களோட அனைவருடையும் அனுசரித்து இந்த காலகட்டம் செல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்பயுமே ஒரு உறவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்து போனோம். இந்த காலகட்டம் என்ன சொல்கிறது, காதல் இனிக்கும் தித்திக்குமா கற்கண்டாய் கசக்குமான்றவங்களுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஆர்கியூமெண்ட்டு இதெல்லாம் வந்து தவிர்த்து விடணும். உங்களுடைய பணம், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணம், உங்களுடைய பேங்க் பேலன்ஸு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். இதை வந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயும் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. எந்த ஒரு முதலீடும் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் வாய் வார்த்தையில் இதெல்லாம் வந்து கூடுதல் கவனத்துடன் இருக்கணும்னு இந்த கிரகங்கள் அறிவுறுத்துது. அப்போ இந்த காலகட்டம் தொழில் நல்லாயிருக்கும், பொருளாதார வருவாய் நல்லாயிருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி ஜோன். மற்றபடி உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு வண்டி வாகனம் சார்ந்த விஷயம், உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதே போல் வார்த்தையை வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம பின்பற்ற முடியாது. அதனால் இந்த காலகட்டம் அனைத்து உறவுகள்கிட்டுமே கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. முகம் தெரியாதவர்கள், நான் அதாவது இப்போ அது வெளி நபர்கள், 3வது நபர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு எந்த விஷயத்திலையும் நம்ம குடும்ப உறவுகளையோ நம்மளுடைய செயல்பாடுகளையோ இன்டர்ஃபியர் ஆகாத அளவுக்கு நம்ம கவனமாக இருந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் கன்னி ராசி லக்னக்காரர்கள் அனைத்து செயல்பாடுகளிலையும் நில் கவனி செல் அப்படின்னு கடந்து வந்துடணும். உங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்சிட்டில் வர்ற கோள்களின் மற்ற நகர்வுகள் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும். அதையெல்லாம் வந்து அப்படியே வந்து இறை வழிபாட்டுடன் சேஃபர் ஜோனாக இந்த இக்கட்டான சூழ்நிலையும் சிறப்பாக கடந்து வந்து விடலாம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 5-6 கூடிய சனி உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் என் நிலையிலையும் நான் வெற்றியடைவேன், என்ன ஒரு தடவை முயற்சி செய்கிறதோடு விடாமல் 2-3 தடவை முயற்சி செய்து சோம்பலை கலைத்து நாளைக்கு 4 கழ்த்தாமல் இன்றைக்கே நீங்களே அடுத்தவரை நம்பாமல் சப்ஸ்டியூட்டை யார வைக்காமல் உழைக்க களமிறங்கும் பொழுது உங்களை அழைத்து கொள்ள ஆளே கிடையாது, வெற்றி உங்கள் பக்கமே அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த குருவானவர் உங்களுக்கு வந்து 4-7 பாகியதப்பட்டவர், உங்களுக்கு 8 வந்து அமர்ந்து 12 என்ற இடத்தையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதே போல் ஒரு குடும்பஸ்தானத்தையும் 4 என்ற சுகஸ்தானத்தையும் பார்க்குறவர் அதிகப்படியாக உங்களுக்கு என்ன வழங்கப் போகிறார், உறவுகளையும் உறவுகளை சார்ந்து அவர் வந்து உங்களுக்கு வலுப்படுத்த போகிறாரா, இல்லை பொருளாதாரம் சார்ந்த ஒரு வெளிநாட்டு வருமானம் இல்லை கையிருப்பு கூட போகுதா, இல்லை வண்டி வாகன சேர்க்கை அமையப் போகுதா, அப்படி பொருளாதார விஷயங்களை ஊக்கப்படுத்தி தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம்
உங்களுடைய உடல்நிலையிலையும் பொருளாதார விஷயங்கள்லையும் அதிகப்படியான கவனத்துடன் செயல்படுத்தி திட்டங்களை வகுத்து பட்ஜெட் போடணும். ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய செலவுகளை எழுதி வைத்து வரக்கூடிய வருமானத்தை எழுதி வைத்து செய்யும்பொழுது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு, ஏன்னா சனி பார்வையில் குரு, ஆறில் இருக்கக்கூடிய சனி எட்டில் இருக்கக்கூடிய குருவை பார்க்குறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு, எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தன வருவாயும் உண்டு. நம்ம ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை செய்யுங்க. குருன்னும் போதே குழந்தைகள் தான், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள், பெற்றோர் இல்லாதவர்கள், பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய படிப்புக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு அலங்கார பொருட்கள் வாங்கி எது வேணாலும் அவங்களுக்கு செய்யலாம். குருமார்களை, நீங்கள் யார் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களை வழிபடுவது, வியாழந்தோறும் மனிதராக பிறந்த மகான்களாக வாழ்ந்தவர்களை வழிபடுவது, வியாழந்தோறும் அவங்கக்கிட்டலாம் போயிட்டீங்கன்னா ஜீவசமாதிலாம் அந்த ஸ்டாச்சுலாம் இருந்தேன்னா உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பாதத்தில் உங்கள் தலையை வச்சு சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. அவங்களுடைய வைப்ரேஷன்லாம் நம்மளுக்கு அப்படி வந்து நம்முடைய நெகட்டிவ் ஆறாவெல்லாம் கிளென்சிங் பண்ணி நம்மளுக்கு பாசிட்டிவ் வைபு அப்படியே வந்துடும். மனிதர்களை நம்பாதீங்க, இறைவன் மட்டுமே நம்மளை இறுதி வரை கைப்பற்றி நமக்கு துணையாக வரக்கூடியவன். நம்ம தனியாக பிறந்தோம், தனியாக வளர்ந்தோம், தனியாக தான் செல்ல போகிறோம். நம்மளை படைத்தவன் மட்டுமே நம்மளை காக்க பாக்கியதப்பட்டவன். நம்ம கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ எந்த உறவும் கிடையாது. அந்த என்ன சொல்கிறது, நம்ம ஆன்மாக்குரிய அந்த ஆண்டவன் மட்டுமே நம்மளை வந்து என்றைக்குமே படியளக்க அவர் தான், நம்ம அவருக்கு தெரியும் நம்மளுக்கு எந்த காலகட்டம் எதை கொடுத்தா நமக்கு சிறப்பு. நானும் இந்த பாலா போன மனசு இருக்குது பார்த்திங்களா, அந்த மனசு தான் கேட்காது, அது குரங்கல்லவா அதை எப்படி வேணாலும் தாவிக்கொண்டே இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு, இந்த காலகட்டம் அன்பே சிவம், அந்த சிவத்தை வந்து நம்முள் இறக்கி அன்பை அனைவரிடமும் செலுத்தும்பொழுது நமக்கு எப்பவும் நேர்மறை ஆற்றல் சிந்தனைகள் இதெல்லாம் வந்துடும். அதன் மூலம் எப்பேற்பட்ட சூழலையும் லகுவாக கடந்து வந்து விடலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதகத்தை சிவன் கோயிலில் இருக்கிற பிரம்மாவின் சன்னதியில் வைத்து வழிபடுங்க. இல்லை வாய்ப்பிருப்பவர்கள் திருப்பட்டூர் பிரம்மபுருஷரர் கோயில் வைத்து, பிரம்மபுருஷரர் கோயிலுக்கு சென்று வைத்து வழிபட்டும் வரலாம். உங்களுடைய விதியே மாற்ற கொடுத்துருவார். எல்லோருடைய விதியும் மாற்றக்கூடிய ஒரே வல்லவர் வல்லர், வல்லவன் அவன் வல்லல் யார், என் ஐயன், என்னுடைய முருகப்பெருமான், திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடியவர். அம்மா எங்களுக்கு 3-8 உடையவர் ஆச்சேம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 என்ற முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை ஸ்தானம், 8-8 இடம், அந்த 3 என்ற ஸ்தானம் சிறப்பாக இருக்கும்போது தான் யாருடைய ஒருத்தருடைய உதவியாவது நம்மளுக்கு கடந்து கொண்டே இருக்கும், நம்மளுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள். 8 என்ற அந்த கடுமையான வலி வேதனையை அனுபவித்த பின்புதான் வாழ்வின் ஏற்றமான 9, 10, 11 நம்ம கடக்க முடியும். அந்த 3-8 உரியவரான உங்களுக்கு பாகியதப்பட்டவரான அந்த செவ்வாய்க்கு உரியவனே என் ஐயனே. என் ஐயனை சரணாகதி அடையும் பொழுது வாழ்வில் எந்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதை எழுதியே கொடுத்துடலாம். அதனால் அவரை வணங்கினாலே மும்மூர்த்திகளையும் வணங்கின பலன் கடத்து விடும். முருகானா அல்ல, மும்மூர்த்திகளும் தம்பதி சமயத்தில் வந்து அமர்ந்து விடுவார்கள். மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்தன், கா என்றால் பிரம்மா. அதனால் இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு இறை வழிபாடும் சித்தர்களின் வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆறாவாக உங்களை சுற்றி ஒரு வளையம் போட்டு உங்களை காக்கும். இந்த ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் காலத்தையும் கடந்து இதிலும் வந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை அடைவீர்கள்னா அது மிகையே கிடையாது. இந்த பயன்கள்லாம் உங்களுடைய தசா புத்தி, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் அமைப்பை வைத்து தான் நம்ம வந்து இதனுடைய நன்மையின் அளவீடுகளையும் சாதகம் இல்லாத பலன்களுடைய அளவீடுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, அது என்ன உங்களுக்கு தர பாக்கியதப்பட்டிருக்குது என்பதை அறிந்து இந்த காலகட்டம் கன்னிராசி கருத்தாக சிறப்பாக செயல்பட்டு இந்த சூழலிலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் வெற்றி வாய்ப்பையும் சிறப்பாக பெற்றிடலாம்.
ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிலவங்களுக்கும் சிறப்பான முறையில் பெயர் வைத்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்து முறையில் வீடு கட்ட பிளான்களும் போட்டு தரப்படும். அவரவருக்குரிய சேவைக்குரிய கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.